பிடிச்ச ஊர் தஞ்சாவூர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தஞ்சாவூர்னு சொன்னாலே சார் சந்தோஷப்பட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய கனவு படைப்பாக பொன்னியின் செல்வன் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். இப்போ உடையார் எடுக்க வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு பதிவு இருந்தது, அதை பற்றி பேசலாம். இல்லை, உடையார்னா எப்பவுமே எடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். பாலகுமாரன் சார்ட்டே நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய எஃபர்ட்டு. ஏன்னா பெரிய கோயில் எப்படி கட்டினாங்கன்னு நம்ம வந்து நான் படிச்சிருக்கேன் உடையார் வந்து. இப்போ மற்ற எல்லோரும் படிக்கணும்னு எனக்கு ஆசை. இது வந்து ஒரு அந்த நேரத்தில் அந்த இருக்கிறத வச்சுட்டு அவ்வளோ பெரிய கோயில், உலகமே ஒரு வியக்கத்தக்க கோயில் வந்து சாதாரணமாக கட்ட முடியாது. நம்ம அது இன்னும் நம்மளுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கணும், என்ன இன்னும் அதோடைய அவேர்னஸ் நிறைய இருக்கணும் வந்து. லைக் டப்புன்னு இந்தியானா தாஜ்மஹால் தான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, அது ஈஜிப்ட்னா பிரமிட்ஸ்ன்னு அவங்க நிறைய அதை வச்சுக்கிறாங்க, நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம். நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் நல்ல அங்கீகாரமும் இன்னும் அதை எனக்கு ஒரு சின்ன நப்பாசை தான் பார்த்திங்கன்னா. அந்த தஞ்சாவூர் சுற்றி நம்மளால் முடிஞ்சுது, அந்த பெரிய கோயில் சுற்றி வந்து ஒரு அந்த காலகட்டங்களில் ராஜேந்திர சோழர், ராஜராஜ சோழன் வாழ்ந்த இடங்கள்லாம் இன்னும் நன்றாக ஒரு ஒரு அந்த ஏரியாக்குள்ளே போனால் நமக்கு அந்த காலகட்டங்களை நினைவுக்கு கொண்டு வர மாதிரி நம்மளால் இன்றைக்கி அமைக்க முடியும். அப்படி இருந்ததுன்னா இட் இட் நாட் ஓன்லி பி அ ஒரு கிரேட் வேர்ல்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன், மக்களுக்கும் நம்மளுடைய அதோடைய அருமைகளும் இதுவும் ஒரு நல்லா தெரியும்.